ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விப்பிங் க்ரீம் வச்சு எப்படி வீட்டிலே ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். ஸ்லோ ஸ்பீடில் போட்டு ஃபஸ்ட்டு விப்பிங் க்ரீமை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்துக்கிட்ட விப்பிங் க்ரீம் டபுள் ஆனதுக்கப்புறம் நான் பீட்டரை ஃபுல் ஸ்பீடுக்கு மாற்றிட்டு நல்லா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபுல் ஸ்பீட் மாற்றும்போது பவுலை ரொட்டேட் பண்ணி எல்லா டைரக்ஷன்லையும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டரில் மட்டும் பீட் பண்ணாமல் எல்லா டைரக்ஷன்லையும் ரொட்டேட் பண்ணி பீட் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரம் க்ரீம் ரெடி ஆயிடும். ஸ்டிக் பீக் வர அளவு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ செகண்ட் வந்து கண்டென்ஸ்டு மில்க் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் பீட்டரை வச்சு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து அகெயின் ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 3 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் பண்ணோம். அண்ட் லாஸ்ட்டாக நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த பாக்ஸில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ்க்குள்ளே ஓரளவுக்கு லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா லெவல் பண்ணிட்டு ஃப்ரீசரில் ஒரு ஓவர் நைட் செட் பண்ண வச்சிடலாம். இப்போ மார்னிங் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்திருக்கேன். என்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லாதனால ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறேன். ரிமைனிங் எடுத்து அப்படியே ஃப்ரீசரில் அகெயின் செட் பண்ண வச்சிடலாம். டாப்பருக்காக சுகர் பால்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிங்க் ஹார்ட் கொடுத்து எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. டேஸ்டான வெனிலா ஐஸ்கிரீம் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.